என்ன பிங்கி ஏதோ தீவிரமாக இருக்க போல இருக்கு ஓ அதான் மீனும் நாளைக்கு ஸ்கூல் ரியோப்பனிங்களே அதுதான் இருக்கேன் அப்படி என்ன யோசிக்கிற பிங்கி ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமான்னு தான் யோசிச்சுட்டுருக்கேன்ப்பா ஓ அப்போ என்ன முடிவு எடுத்துருக்கேன் என்னோட மூளையோட ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லுது என்னோட மூளையோட இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லுது என்ன பண்ணுறதுன்னே ஒரே குழப்பமா இருக்கு மீனும் அப்போ மூளையோட ஒரு பக்கம் சொல்றதை கேட்டு ஸ்கூலுக்கு வந்துரு இன்னொரு பக்கம் சொல்றதை கேட்காத நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் மேனு ஆனா என்னோட மூளையோட இன்னொரு பக்கம் சொல்றது ஒரு பக்கம் கேட்டும்போது தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு ஏதாச்சும் புரியுதா பிங்கி இப்போ நீ ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்றியா இல்ல வரலன்னு சொல்றியா அதான் நான் இன்னும் முடிவே எடுக்கலையே சரி அதெல்லாம் விடு இப்போ நான் ஒன்னு ஒன்னு கேட்கிறேன் நீ வீட்டில் இருந்தா என்ன பண்ணுவ நான் வீட்டில் இருந்தா சும்மா இருப்பேன் ஸ்கூலுக்கு வந்தா என்ன பண்ணுவ அங்கேயும் தான் இருப்பேன் அப்போ பேசாம ஸ்கூலுக்கு வர தானே பிண்டி எங்க அம்மா கூட என்ன சொல்லிட்டே தான் இருக்காங்க மீனு பாரு உங்க அம்மா கூட கரெக்டா தான் சொல்றாங்க போயிட்டா எங்க அம்மாவை பார்த்து அப்படின்னு பாடுவா மீனு ஓ அப்போ நீ இந்த பாட்டை பாடினா தான் உங்க நல்லபடியாக நல்லபடியா பிடிஞ்சு அவங்க வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்சல்யூட்லி நீ மட்டும் ஸ்கூலுக்கு போறேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி பாரு உங்க அம்மா தந்தும் தக்கிட தந்தும் தக்கிட தானே நானே நானே சந்தோஷமா பாடிட்டு வேலை பாப்பாங்க ஓ அப்படியே சொல்ற சரி இப்போ நீ ஒன்னு கேட்ட நான் ஒன்னு சொல்லவா ஐயோ வேணாம்ப்பா நீ ஒன்னு சொல்லவான்னு கேப்ப நானே சொல்லுன்னு சொன்னதும் நீ ஒன்னேன்னு சொல்லுவ வேணவே வேணாம் ஏய் நிஜமா அப்படியே எல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும் வேண்டான்னா வேண்டாம் முக்கியமான விஷயம் சொல்லவா வேணாமா ஆஹா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றா சரி கேப்போம் என்ன முக்கியமான விஷயம் சொல்லவா ம் சரி சொல்லு சொல்லிட்டே இதுக்குதான் நான் முதவே கேட்க மாட்டேன்னு சொன்னேன் நான் கிளம்புறேன் மீனு என்ன நாளைக்கு நான் இல்லேன்னு உனக்கு பண்ணி என்ன ஐயோ திரும்பவும் மறுபடியுமா. நான் கிளம்புறேன்ப்பா விடு ஜூட்